வணக்கம். இந்த இணையவழி தடத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கதை பூக்கள். இந்த தடத்தில் பல பூக்கள் மலர காத்திருக்கின்றன. சிரிப்பூக்கள், சிந்தனை பூக்கள், சிறுகதை பூக்கள், எண்ண பூக்கள், எல்லா பூக்களும். இது சிரிப்பூக்கள், சந்திப்பூக்கள். இதோ முதல் பூ, கேளுங்கள். தயார் சிறுகதை. எழுதியவர் நாவலாசிரியை விமலா ரமணி. பரீட்சை ஆரம்பித்து விட்டது. மேஜை மீது இறைந்து கிடந்த பேனா பென்சில்களை பார்த்தபோது சுமதிக்கு ஒரு புறம் பாவமாகவும் மற்றொரு புறம் கோபமாகவும் இருந்தது. பேனாவில் இங்க் இருக்கிறதா என்று பார்த்தாள். பேனா சுத்தமாக இருந்தது. ஓ, நேற்று தமிழ் பரீட்சை அல்லவா, எக்கச்சக்கமாக இங்க் செலவாகிவிட்டது போலும். பேனாவில் இங்க் போட்டாள். பென்சிலை முனை உடைந்திருந்தது. அதனை சீவி வைத்தாள். காலடி சத்தம் கேட்டது. பேனாவில் இங்கு போட்டு வச்சாச்சு, இந்தா பென்சில், இதையும் சீவி வச்சுட்டேன். என்னால் உனக்கு எத்தனை சிரமம். நோ, அதெல்லாம் இல்லை. அது சரி, ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா? அப்புறமா அது மறந்து போயிட போகிறது. ஓ மை காட், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஹால் டிக்கெட் மட்டும் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வேணுமா. நேற்று ரொம்ப திண்டாடி போயிட்டேன். இரு, அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்கனாமிக்ஸில் முக்கியமானதெல்லாம் நான் குறித்து கொடுத்தேனே, அதையெல்லாம் நல்லா படிச்சிட்டியா? ஓ, நாளைக்கு ஹிஸ்ட்ரி தானே சொன்னேன். முக்கியமானதை குறித்து வச்சிருக்கேன். சாயங்காலம் வந்த உடனே அதை ஒரு தடவை பார்த்துக்கோ. என்னென்னவோ எனக்கு என்னவோ பயமாக இருக்கு. இது என்ன பச்சை குழந்தை மாதிரி பயந்துட்டு? அதான் ரெண்டு மூணு பரீட்சை எழுதிட்டியே, இன்னும் என்ன என்னவோ, இன்னும் படபடப்பு தீரவே இல்லை. ஜாகிரத, ஹால் டிக்கெட் நம்பரை கவனமாக ஜாகிரதையாக பார்த்து எழுது. நீ பாட்டுக்கு வீட்டு கணக்கு எழுதுற மாதிரி மாத்தி மாத்தி எழுதிடாத, சுமதி சிரித்தாள். தேங்க்ஸ் சுமதி, இந்த வீட்டு வேலை தொந்தரவில் நான் படிக்கிறதே ஜாஸ்தி. நல்ல வேலை உனக்கும் சீக்கிரமா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு பரீட்சைக்கு போக எத்தனை ஹெல்ப்ஃபுல்லா நீ இருக்க. போமா, நீ உன்னுடைய வயசுல நீ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சு பரீட்சை எழுதுறதே எவ்வளோ பெரிய காரியம். இந்த உதவி கூட நான் செய்ய மாட்டேனா என்ன? எத்தனை தடவை எனக்காக நீ ராப்பகலா முடிச்சு சிரமப்பட்டிருப்ப. இப்போ என்னோட டர்ன். சுமதியின் தாய் பெருமிதத்துடன் மகளை டாட்டா சொல்லிவிட்டு பரீட்சைக்கு கிளம்பினாள்.